அப்படியா? நான் பாக்குறது இல்லையே, நான் ஏ சீசனே பாக்கலங்க. பிக் பாஸ் போனா பாக்கணும்னு அவசியம் இல்ல. மக்கள் பாப்பாங்கங்க, நாங்க உள்ள இருந்திருக்கோம்ல, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ல. நான் பெருசா அது பாக்குறது இல்ல. ஓமை கோஸ்ட்ல சன்னி லியோன் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஓமை கோஸ்ட்ல சன்னி லியோன் நடிச்சிருக்காங்க. நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளோட அடுத்த சன்னி லியோனாக நம்ம தர்ஷா குப்தா நடிச்சிருக்காங்க. நம்ம ஒரு பிள்ளைய வந்து நம்ம இன்னும் நல்லா பேசலாம். நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், தெரிஞ்சாவணும், சீக்கிரம் சொல்றேங்க. பூஜை வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்படியா? நான் பாக்குறது இல்லையே, நான் ஏ சீசனே பாக்கலங்க. பிக் பாஸ் போனா பாக்கணும்னு அவசியம் இல்ல. மக்கள் பாப்பாங்கங்க, நாங்க உள்ள இருந்திருக்கோம்ல, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ல. நான் பெருசா அது பாக்குறது இல்ல. நான் ஏன் சீசனை இன்னைக்கு வரைக்கும் முழுசா பாக்கலங்க. வேற ஏதாச்சும் ஓமை கோஸ்ட்ல சன்னி லியோன் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஓமை கோஸ்ட்ல சன்னி லியோன் நடிச்சிருக்காங்க. நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளோட அடுத்த சன்னி லியோனாக நம்ம தர்ஷா குப்தா நடிச்சிருக்காங்க. நம்ம ஒரு பிள்ளைய வந்து நம்ம இன்னும் நல்லா பேசலாம், தப்பு இல்லை. அதனால அதுக்கு மட்டும் இல்லாம சதீஷ் சார் பிளஸ் எல்லா வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி தான், தயவு செஞ்சு படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். அதுதான் வந்து, ஏன்னா இதை நம்பி ஒரு பல நூறு குடும்பங்கள் வந்து இதை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ தியேட்டரில் போய் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன், தெரிஞ்சாவணும், சீக்கிரம் சொல்கிறேங்க. பூஜை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல வந்து நேர்த்தியானவங்க, நல்லவங்களா இருக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து சாதா ஹியூமன், நான் உங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்காக நான் கெட்டவங்களும் கிடையாது. ஹியூமனாக இருக்கவங்க ஒரு சில சூழ்நிலைகளால் தப்பு செய்கிறது சகஜம்தான். அப்படி என்னோட அவங்க கம்பேர் பண்ணால் அது நல்ல விதமாக இருந்தாலும் கெட்ட விதமாக இருந்தாலும் அவங்க தான், நான் தான். நீங்கள் சொல்லி தான் சார் தெரியுது. இல்லை சார், இல்லை சார், நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது பிக் பாஸ் பற்றி கெட்ட பேர் இருக்குன்னு சொல்ல. அதை பற்றி வாசிக்க கூட எனக்கு டைம் இல்லை சார். உண்மையை சொல்லணும்னா, இன்னைக்கு வரைக்கும் என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்கள நான் எப்படி நினைக்கிறேன்னா, என்னைக்கா இருந்தாலும் நான் போஸ்டாக தான் சார் இருப்பேன். அவங்க கமெண்ட் பண்றவங்கள மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களை பத்தி நான் கவலையும் படலை. அந்த கெட்ட பேர் சார், இங்க வந்து நல்ல பேரு கெட்ட பேரு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அவன் வாழ்க்கைய அவனுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும், அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தா வாழ்க்கை இல்லை சார். நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தது.